ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா சுரேஷ் ரெய்னா இந்திய அணியில் இப்போ இல்லை இல்லைனாலும் சரி அவர் பண்ணிட்டு போன ரெக்கார்டுகள் இன்று வரையிலுமே முறியடிக்கப்படாத பலது இருக்குது அதில் வந்து முக்கியமாக இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் அடித்த டி ட்வெண்ட்டியில் அடித்த சதத்தை உலகக்கோப்பையில் இது வரைக்கும் எந்த இந்திய வீரர்களுமே தகர்க்க முடியல இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் இல்லாமல் டி டுவெண்ட்டி போட்டிகளில் யாருமே சதம் அடிக்கலையானாக்கா சுரேஷ் ரெய்னாவை என்ன கண்டிப்பாக அடிச்சிருக்காங்க கே எல் ராகுலும் ரோஹித் சர்மாவும் ஆனால் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் அடித்த ஒரே சதம் ரய்னாது மட்டும்தான் அது ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த சவுத் சவுாக்கு எதிரான போட்டியில் குரூப் சி லீக்ல வந்து அடிச்சிருப்பார் அறுபது பால்களுக்கு செஞ்சு நிறைவு செஞ்சிருப்பார் அந்த போட்டியில் இந்திய வெற்றி பெறும் அதனைத் தொடர்ந்து இன்றளவிலும் அளவிலும் பல கோப்பைகள் நடந்தாலுமே இந்திய அணியை தந்து யாருமே இன்னும் அந்த ரெக்கார்டை வந்து பீட் பண்ணலை அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ரோஹித் சர்மா வந்து சவுத் ஆப்ரிக்கா கிட்ட சாதார்த்தோன்ன டி டுவெண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்ததில் சதம் அடித்தார் ஆனால் அந்த பட் அந்த மேட்ச் வந்து தோத்துட்டாங்க அதனைத் தொடர்ந்து கே எல் ராகுல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அமெரிக்காவில் நடந்த அமெரிக்கா பிச்சில் நடந்த அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ரன் வித்தியாசத்தில் இந்தியா நீ தோற்று இருக்கும் ஆனால் அந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா தோற்று தான் இருக்குமே தவிர ஜெயிக்கில சுரேஷ் ரெய்னா அடித்த ஒரே சதம் உலக கோப்பையில் இன்னமும் இருக்குது இந்த சதத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடக்க போகிற கோப்பையில் யாராவது இந்தியர்கள் வந்து பீட் செய்வார்களா இல்லைனாக்கா கண்டிப்பாக இந்த ரெக்கார்டை திருப்பியும் வந்து மீண்டும் இணை அணியில் இணைந்து சுரேஷ் ரெய்னாவே இந்த ரெக்கார்ட் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சுரேஷ் ரைனா பண்ண இந்த ரெக்கார்டை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க